குஜராத்தில் நீட் தேர்வில் மோசடி செய்த புகாரில் ஆசிரியர் மற்றும் அவருக்கு உதவிய இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேர்வெழுதினர். குஜராத் மாநிலம் கோத்ராவில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளர் உதவியுடன் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோத்ராவில் உள்ள தனியார் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் துஷார் பட் நீட் தேர்வு மைய துணை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் மாணவர்களுக்கு உதவுவதாக கூறி பெற்றோரிடம் பேரம் பேசியுள்ளார். அதன்படி தெரியாத கேள்விகளுக்கு விடை எழுதாமல் விட்டுவிட்டு செல்லும்படியும் மாணவர்கள் விடைத்தாள்களை ஒப்படைத்த பிறகு விடைகளை பூர்த்தி செய்வதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 16 மாணவர்களின் பெற்றோர்களிடம் தலா 6 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டுள்ளது. தேர்வு நேரத்தில் பறக்கும் படையினர் தேர்வறையை சோதனை செய்தபோது துஷார் பட்டின் செல்போனில் 16 மாணவர்களின் தேர்வு எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் மாணவர் ஒருவரிடமிருந்து முன்பணமாக 7 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துஷார் பட்டையும் அவருக்கு உதவியதாக மேலும் 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகாரில் பெற்றோர் தேர்வு எழுதிய மாணவர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானில் 4 பேர், டெல்லியில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீட் மோசடி குறித்த செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. கடும் கட்டுப்பாடுகளை விதித்து நடத்தப்படும் நீட் தேர்வில் இத்தனை மோசடிகளா என கேள்வி எழுப்பும் மருத்துவ அமைப்புகள் தேசிய தேர்வு முகமை மறுதேர்வு நடத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளன.